அன்பானவர்களே, வணக்கம். இன்றைக்கு ஒரு கதையோட தான் நம்ம இந்த பதிவை பார்க்க போறோம். ஒரு காலத்துல ரெண்டு எலிகள் வாழ்ந்து வந்துதான், ஒன்னு சிட்டில ஒன்னு வில்லேஜ்ல. சிட்டி எலி வில்லேஜுக்கு வருது தன்னோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு. அந்த வில்லேஜ் எலி ரொம்ப அருமையா அதை வரவேற்று தங்கிட்ட இருக்கக்கூடிய எளிமையான கோதுமை போன்ற தானியங்களை கொடுத்து சாப்பிட சொல்லுது. சிட்டி எலி சொல்லுதான், நோ நோ நோ, ஐ ஈட் ஒன்லி பீஸா பர்கர் கேக்ஸ், என்னோட நீயும் சிட்டிக்கு வந்துரு, நம்ம ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுது. மயங்கி போன வில்லேஜ் எலியும் பாவம் அதோட சேர்ந்து சிட்டிக்கு போகுது. அங்க ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. உள்ளுக்குள்ள அருமையான ஒரு டைனிங் ஹால், அழகான டைனிங் டேபிள், மேல நிறைய கேக்ஸ், ஜெல்லிஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. ரெண்டும் ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிற சமயம் வெளியில் நாய்கள் குறைக்கிற சத்தம். உடனே இந்த வில்லேஜ் எலி பயந்து போய், இதென்ன நண்பா, நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியல, நம்ம எதிரி வெளியில இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சிட்டி எலி சொல்லுது, இது என்னோட ஹவுஸ் ஓனர் வளர்க்கிற நாய்கள் தான், நீ ஒன்னும் கவலைப்படாத, சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அடுத்த செகண்ட் அந்த ரெண்டு நாயும் கதவை திறந்து உள்ள வந்துருது. உடனே நம்ம எலிங்க தலைதெறிக்க ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. அப்ப வில்லேஜ் எலி சொல்லுது, சேஃப்டி ரொம்ப முக்கிய நண்பா, வில்லேஜ் உன்னுடைய சிட்டிக்கு 1000 times பெட்டர், நான் என்னுடைய வில்லேஜுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அருமையானவர்களே, சேஃப்டி எலிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் முக்கியம். ஆனா நம்ம இப்போ புது புது கேட்கெட்ஸ், புது புது டெக்னாலஜிஸ்னு மாயையில மயங்கி நம்மளுடைய சேஃப்டி பல சமயங்கள்ல கேள்விக்குறியா இருக்கு. ஆர்வ கோளாறுல ஆரம்பிக்கப்படுற சில விஷயங்களால நம்ம பல சங்கடங்கள்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன தேடுறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு உடனடியா மெசேஜ், நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கு. இந்த மாய வலையினால நம்ம எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு இதுதான் உலகம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இது பெரியவங்களான நம்மளையே இவ்வளவு அடிக்ட் பண்ணும் பொழுது சின்ன குழந்தைங்களை எவ்வளவு தூரம் அடிக்ட் பண்ணும், முக்கியமா பெண் குழந்தைங்களோட சேஃப்டி, இது எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பெற்றோர்கள் இதுல ஒரு அவேர்னஸோட இருந்தா தான் குழந்தைங்களை ப்ராப்பரா கைட் பண்ண முடியும். சோ இந்த பதிவு குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவருக்குமானது. பர்சனல் சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பெண் குழந்தைங்க எஸ்பெஷலி வெளியில போகும் பொழுது பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். எங்க போறோம், யாரோட போறோம், எப்ப திரும்பி வருவோம், இதெல்லாம் கண்டிப்பா சொல்லிட்டு தான் போகணும். பெற்றோர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றதுக்கு மேக்சிமம் அலோவ் பண்ண வேண்டியது இல்லை. யூஸ் பண்ணும் பொழுது என்ன பண்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரண்டல் கண்ட்ரோலை ஒவ்வொரு மொபைல் போன்ஸ்லயும் ஆன் பண்ணி வச்சிருந்தா குழந்தைங்க தவறுதலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறுதல் தான் பின்னாடி பெரிய தவறுகளுக்கு காரணமா போகுது. அதனால இதுல எல்லாம் பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். பெற்றோர்களோட போன் நம்பர்ஸ குழந்தைங்க மனப்பாடமா வச்சிருக்கணும். புதிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாது, அவங்க கொடுக்கற திங்ஸ வாங்கிக்க கூடாது. அப்புறம் எப்பவுமே கூட்டத்தோட இருக்கிறது, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். தனியா இருக்கிறது, தனியா போறது, ரொம்ப நேரம் வெளியில இருக்கிறது, ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட் டச் பேட் டச் அப்படிங்கிற கலாச்சாரம் இப்ப புதுசா இருக்கு. குட்டோ பேடோ டச்சே வேணாங்க. வணக்கம் சொல்றது எவ்வளவு இயல்பான அழகான விஷயம். அதனால குழந்தைங்க அடுத்தவங்க தன்னை தொடரத்துக்கு அனுமதிக்கவே கூடாது. இதையெல்லாம் பெற்றோர்கள் தான் சொல்லி தரணும். ஒரு ஆர்வத்துல ஆரம்பிக்கிற தவறுகள் பெரிய பெரிய மிஸ்டேக்குகள்ல கொண்டு போய் விடுறது. நம்ம கண் கூட நிறைய விஷயங்கள் பாக்குறோம். எத்தனையோ டிவி நியூஸ்ல எல்லாம் எத்தனை விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சோ இதையெல்லாம் குழந்தைங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேல கராத்தே, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள் நிச்சயமா குழந்தைங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். இது ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும், தேவைப்படுற பொழுது அவங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும். அடுத்தது இ சேஃப்டி. இப்போ நம்ம கேட்கெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் போன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம செல்ஃபி எடுத்து அதை போஸ்ட் பண்றது, நம்மளுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ்புக்ல போடுறது, நம்ம எங்க இருக்கோம், எங்க போறோம், எப்போ வர்றோம், எல்லாத்தையும் ஷேர் பண்றதுங்கிறது ஒரு பெரிய கல்ச்சர் ஆயிடுச்சு. இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. இது நம்ம சேஃப்டிக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்குங்கிறது நம்ம யாருக்குமே புரியறது இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம பர்சனல் மேட்டர்ஸ் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண கூடாது. தேவையில்லாம வரக்கூடிய மெசேஜ்களை நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணவே கூடாது. இது எல்லாமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா தான் குழந்தைகள் இப்போ சேஃபா நல்லபடியா வளருவாங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நம்ம சேஃப்டி நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. சேஃபா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில் இன்றைய சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல. ஆகவே அன்பானவர்களே, நமது மனம் மற்றும் உடல் இவை இரண்டும் ஆரோக்கியமாக மட்டுமல்ல பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.